குட்டி ஸ்டோரியில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய அற்புதமான விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முதலாளி, அந்த முதலாளி வந்து பார்த்துட்டீங்க எப்போவுமே காரில் வந்துட்டு போவாங்க. கீழே அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகள் பாராம், இவங்க என்ன இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும், இவங்க பாட்டுக்கு சௌகரியமாக ஜாலியாக எப்பவும் போல் இருந்துகிட்ருக்காங்க, கஷ்டப்படுற நமக்கு தானே தெரியும், கஷ்டப்படுற நமக்கு தானே தெரியும்னு எப்பவுமே பேசிகிட்டு இருப்பார். இது எப்பவுமே அவர் வந்து காதில் வாங்கிறதுக்குள்ளான ஒரு வாய்ப்புகள் கிடச்சிருக்கு. போகும்போது வரும்போது ஒரு தடவை மீட்டிங்கில் சொல்லும்போது அவர் பேசும்போது சொல்கிறார், நான் நிறையா முறை கார்டனில் நடக்கும்போதும் சரி அல்லது காரில் என்ட்ரு ஆகும்பொழுதும் சரி, நான் பின்னாடி வரேன்னு தெரியாமல் என்னை பற்றி நிறையா வந்து பேசுகிறத நான் வந்து காது கொடுத்து கேட்டிருக்கேன். இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த கம்பெனி, இதே கம்பெனியில், அதாவது இதே கம்பெனினா இதே மிஷினரிஸ் கொண்ட கம்பெனியில் நான் உங்களை மாதிரி ஒரு லேபராக சேர்ந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நான் வந்து வாழ்க்கையில் ஜெயித்தேன். எனக்கு கல்யாணம் ஆச்சு, கல்யாணம் ஆகி என் குழந்தை பிறந்தது. என் குழந்தைக்கு நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஒரு ப்ரெட்டு வாங்கிறது கூட என்கிட்ட காசு கிடையாது, அந்த ப்ரெட்டு வாங்கிறது கூட காசு கிடையாது. ஆனால் எனக்குள்ளே ஒரே ஒரு விஷயம் இருந்தது, என்னென்னா மனதைரியம். இந்த மனதைரியம் எனக்கு என்றைக்குமே ஒரு பெரிய 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 மாற்றத்தை கொடுத்தது. நல்லா ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுங்கிற உறுதியை கொடுத்தது. எனக்கு சப்போர்ட்டிவாக என்னுடைய மனைவியும் இருந்தாங்க. அந்த எண்ணம் ஒரு சின்ன சின்ன நண்பர்கள்கிட்ட கடன் வாங்கி நான் இந்த தொழிலை ஆரம்பித்தேன். என்னுடைய முழுமையான சிந்தனை என்னென்னா என் தொழிலை பற்றி மட்டும்தான் இருக்குது. காலையில் யார் வரீங்களோ இல்லையோ உங்களுக்கு தெரியும், 9:30 நான் வந்துடுவேன். சாயந்தரம் எல்லோரும் போனதுக்கப்புறம் தான் நான் போவேன். இதுதான் என்னுடைய அந்த நான் டயத்தை ரெஸ்பெக்ட் பண்ணுறது, என்னுடைய ஜாபை ரெஸ்பெக்ட் பண்ணுறதும். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நான் வந்து ஓனராக இருக்கேன்னு, கிடையாது. நான் ஒரு ஒர்க்கர், நானும் மாத சம்பளமாகத்தான் இங்கே வந்து என்னுடைய சம்பளத்தை எடுத்துக்கொள்கிறேன். இதுதான் உண்மையும் கூட அப்படின்னு சொன்னார். அப்போது இன்றைக்கி நான் இந்தளவுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், ஃபஸ்ட்டு நான் நிறையா கடைப்பிடித்தேன். என்ன அப்படின்னா, மற்றவங்களை பற்றி பேசுகிறத தவிர்க்கணும். அடுத்தது நேரத்துக்கு ரெஸ்பெக்ட் பண்ணணும். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், யார் என்ன நினச்சாலும் எனக்கு என்ன, நான் நல்ல விஷயத்தை செய்கிறேனாங்கிற விஷயத்தை கடைப்பிடித்து போகணும். இன்னொன்று, பல பேர் நம்மளை பார்த்து காப்பி அடிப்பாங்க, பல பேர் நம்மளை பார்த்து பின்னாடி ஃபாலோ பண்ணுவாங்க, பல பேர் நம்மளை பார்த்து இப்படி ஆகணும் அப்படி ஆகணும்னு நினைப்பாங்க. அவங்க ஆகிறதுக்கு முன்னாடி 10 மடங்கு மேலே போய் வேறு ரூட்டை ஃபாலோ பண்ணி நம்ம போயிடணும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு நுணுக்கங்களை என் வாழ்க்கையில் நான் வந்து பயன்படுத்தினேன். இன்றைக்கி நான் ரொம்ப நல்லா இருக்கேன். உண்மையாகவே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பயன்படுத்துங்க, நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. சக்ஸஸ் ஆகிறதுக்கு நிறைய குவாலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. பெரிய பெரிய லீடரை பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய குவாலிட்டிஸ், அந்த குவாலிட்டிஸ் இன்றியமையாது. அந்த மாதிரி உங்கள்கிட்டையும் சில குவாலிட்டிஸ் இருக்கும். அந்த குவாலிட்டிஸை நீங்கள் மேம்படுத்தினா அப்படின்னு சொன்னால் இந்த வாழ்க்கை மிகப்பெரிய பொக்கிஷமாக மாறும். இன்றைக்கி இருக்கக்கூடிய குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.